வெல்கம் டு ஷாலினிஸ் நிலாசோரு. இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பைனாப்பிள் ஜாம் செய்ய நான் ஒரு அன்னாசி பழத்தை தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்திருக்கேன். நம்ம இந்த அன்னாசி பழத்தை அரைச்சி அதுக்கப்புறம் எவ்வளோ விழுது வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் எவ்வளோ சேர்க்குறதுன்னு சொல்ல முடியும். அதனால் இந்த அன்னாசி பழத்தை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அன்னாசி பழம் அரைச்ச விழுது 3/4 கப் இருக்குது. அதே அளவுக்கு சமமான சர்க்கரை எடுக்கணும். ஆனால் என்னோடய அன்னாசி பழம் கொஞ்சம் இனிப்பாக இருந்ததுனால கொஞ்சமாக நான் சர்க்கரை கம்மி பண்ணியிருக்கேன். மற்றபடி கிட்டத்தட்ட 3/4 கப் நான் எடுத்திருக்கேன். நான் இது இல்லாமல் அரை மூடி லெமன் சார் எடுத்திருக்கேன். இதுதான் ப்ரிசர்வேட்டிவாக இதில் இருக்கும். இது சுகர் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் அரைச்ச அன்னாசி பழ விழுதை முதல்ல ஆட் பண்ணுறேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதக்கலாம். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாசமாக இருக்குது, நல்ல வாசம் வருது, நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் திக்கானோன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிடாமல் போயிட்டால் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பிரெட்டோட நம்ம ஜாம் வச்சு கொடுக்கலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி கூட நம்ம ஜாம் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கடையில் வாங்குறது மாதிரி இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் வீட்லேயே செய்கிறதுனால ஹெல்த்தியானது கூட. இப்போ நல்லா திக்காயிருச்சு, நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகரை நல்லா கிளறி விடுங்க. சுகர் நல்லா இலகி இப்போ தண்ணியாக இருக்கும், திருப்பியும் கட்டிப்பட ஆரம்பிக்கும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். நான் இந்த ஜாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெசிபி வீடியோ சீக்கிரமாக போடுங்கன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் இமீடியட்டாக போடுறேன். எங்கள் ஹஸ்பண்ட், என் பாப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. சுகர் கரைஞ்ச உடனே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுகர் கிறிஸ்டலாக தெரியும் நமக்கு. ஆனால் சுகர் கரைஞ்ச உடனே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எல்லோ கலர் போய் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஜாம். நம்ம ஜாமோட பதம் எப்போ வருதுன்னு சொன்னால், நம்ம கரண்டியால் அப்படி எடுக்கிறப்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் கட்டியாக விழணும். அதுதான் ஜாமோட பதம். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நான் பைனாப்பிள் ஜாம் செஞ்சு 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப நிறைய நாள் வரும். அதனால் நம்ம செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில், க்ளீனான கண்ணாடி பாட்டிலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு, ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறக்கூடாது. ஒரு 1-2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸை அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.